ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் மைண்ட் செட் தமிழ். இந்த வீடியோவில் யூசர் கார் ஷோரூம் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ்க்கு டிமாண்ட் எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்குது. நியூ கார்ஸை வாங்குறத விட அதிகமான மக்கள் யூசர் கார்ஸை வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா புது காரோட ப்ரைஸ் அண்ட் வெயிட்டிங் பீரியட் அதிகம். அதுவும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் வெயிட்டிங் பீரியட் 3 மாதங்கள்லேருந்து 6 மாதங்கள் வரைக்கும் இருக்குது. ஆனால் ஓல்டு காரை வாங்கினா வெயிட்டிங் பீரியட் உங்களுக்கு இருக்காது, இமீடியட்டாக காரை வாங்கிக்கலாம். ஸோ இது மாதிரியான ரீசன்ஸ்னால மக்கள் யூசர் கார்ஸை வாங்குறாங்க. அதனால இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணினா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். இந்த பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ், எவ்வளோ அமௌண்ட்டை முதலீடு பண்ணணும், ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த பிஸ்னஸை தொடங்குறதுக்கு உங்ககிட்ட என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தது 4500 to 5000 ஸ்கொயர் ஃபீட் அளவில் ஒரு இடம் உங்களுக்கு தேவைப்படும். ஒரு மெக்கானிக் அண்ட் டெக்னாலஜி பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒருத்தங்களை நீங்கள் ஹையர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஸ் கம்பெனி கூட நீங்கள் டைஅப் வச்சுக்கணும். ஏன்னா எல்லா கஸ்டமர்ஸும் ரெடி கேஷ் கொடுத்து கார்ஸை வாங்க மாட்டாங்க, லோன்ஸ் அரேஞ்ச் பண்ணி தர சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் உங்கள் ஃபினான்சியர்கிட்ட இருந்து லோன் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி கூட டைஅப் வச்சுக்கோங்க. அது போக லைசன்சஸில் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன், ட்ரேட் லைசன்ஸ், ஜிஎஸ்டி போன்ற சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு வேணும். நெக்ஸ்ட்டு ஒரு காரை வாங்குறதுக்கு முன்னாடி எந்தெந்த விஷயங்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சி புக், இன்சூரன்ஸ், மாடல் எல்லாமே நீங்கள் செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த கார் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அடுத்து காரில் ஏதாவது டென்ஸ் ஸ்க்ராச்சஸ் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் அந்த கார் ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் மாட்டியிருக்கா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு காரோட டயர் கண்டிஷன், ஏசி, இன்ஜினோட சவுண்டை செக் பண்ணணும். இது எல்லாமே நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணின மெக்கானிக் அல்லது மெக்கானிக் நாலேஜ் இருக்கிறவங்கள வச்சு நீங்கள் செக் பண்ணிவிட்டு கஸ்டமர்ஸ் கிட்டே இருந்து காரை வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை முதலீடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்டோட அட்வான்ஸுக்கு 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு செட்டப் காஸ்ட், ஒரு ஷெட்டை போடுறதுக்கு உங்களுக்கு மினிமம் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும். நெக்ஸ்ட்டு கார் வாங்குறதுக்கு முதலீடாக 20 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு லைசன்ஸ் எடுக்கிறது, ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு போன்ற மற்ற செலவுகளுக்காக 1 லட்சம் ரூபாய் நீங்கள் முதலீடு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக இந்த பிஸ்னஸை நீங்கள் தொடங்கணும்னா 30 லட்சம் ரூபாயிலிருந்து 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கார்ஸை எப்படி செல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அதில் உங்கள் கார்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணி செல் பண்ணலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் மீடியாலையும் உங்கள் கார்ஸை அப்லோட் பண்ணலாம். ஓஎல்எக்ஸ், குவிக்கர் போன்ற செகண்ட் ஹேண்ட் பொருட்களை விற்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி செல் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பிஸ்னஸ் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு காரை செல் பண்ணினீங்கன்னா அதில் மினிமம் 20,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். அப்போது ஒரு மாதத்துக்கு 20 காரை நீங்கள் செல் பண்ணினீங்கன்னா 4 லட்சம் ரூபாய் உங்களுக்கு இன்கம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபினான்சியர் மூலமாக ஒருத்தங்களுக்கு நீங்கள் காரை வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு காருக்கு உங்களுக்கு 5,000 ரூபாய் கிடைக்கும். அப்போது 20 கார்ஸுக்கு 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். லேண்டோட ரெண்ட், எம்ப்ளாயி சேலரி, இபி பில் போன்ற மற்ற எக்ஸ்பென்சஸ் போக 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.